அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு தான் நேரங்காலமே கிடையாது, ஒண்ணு குத்து போயிருக்கான். ஒண்ணு குத்து போயிட்டானா? இனி மாடு உத்தர மாதிரி அரை மணி நேரம் கழிச்சல்ல வருவான். சரி சரி, என்ன பண்ண நெருப்பட்டி இருக்குதா? ஏதோ நெருப்பட்டி அது பாருங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கழுகு நெருப்பட்டி. என்ன பார்த்து பதனமா கழுகுன்னு குழாய் கிழாயெல்லாம் போட்டுக்காரு. தம்பி தம்பி, நெருப்பட்டி வச்சிருக்கியா? அந்த பழக்கம் எல்லாம் இல்லீங்க. இல்லன்னா பரவாயில்ல, இந்நேரத்துல இங்கேயே உட்காந்துருக்கேன். நான் வடிவேலம் பாளையம் போறவன், இப்பதான் ரயில்ல வந்தேன். இங்க தங்கறதுக்கு லாட்ஜ் ஒண்ணு இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வடிவேலம் பாளையம் போறவனா? இப்ப மணி 5:30 தான் ஆச்சு, 6:30 மணிக்கு தான் முத பஸ். இந்த வண்டி அந்த வழியா தான் போகுது. ஏறி உட்கார், கொண்டு போய் விட்டுறேன். முடியாதுங்கிற நீ குடுத்துங்கறிய, அது என்னுடைய அர்த்தம் இது? நான் ஆக்கல. அப்ப
பண்ணி என்ன நாசமா போங்கிறேன். சமஞ்சு போல வீட்டுல இருக்காரு பாக்குறேன், கண்டு பொழிச்சுக்கோ. யோ மாட்ட ஒண்ணு விலை கொடுக்க முடியாதியா? நின்னுகிட்டு போய
எப்படி இருந்தா என்ன? ஏண்டி ஆலாந்துறைக்கு போற வழிய விட்டுட்டு சுடுகாட்டு வழியா திருப்பி வச்சிருக்கேன். பாடி திருப்பி வச்சுட்டு வந்துடலாம். இத பாரு, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எது ஆலாந்துறைக்கு போற வழி, எது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. வருவியா பாடி? உங்க வீடு தெரியாது.
சொல்லிடு.
அண்ணா வாங்க. என்ன திமுற, நானும் பாக்குறேன் அப்பல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க. உங்க கூட பேசணும்னு தான் வந்தேன், எப்படி பேசுறதுன்னு தெரியல. எதுக்கு? இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? காயெல்லாம் சரியாயிடுச்சா? எனக்கு அடிபட்டதுன்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான். ருக்கு ருக்குவா ஒண்ணு குடி, என் தலையில போடு. கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாம். சுடுகாட்டுக்கு போற வழியில போட திருப்பி வச்சே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? அறிவு கட்ட முண்டம். அடிப்பட்டதுல நீங்க ருக்கு மேல ரொம்ப கோபமா இருக்கிறீங்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? அவசரப்படாதீங்க, நான் ருக்கும் இல்ல அவனோட சிநேகிதி. போடவும் சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நான் உங்களை ருக்கு நினைச்சு திட்டேன், மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, நீங்க கோவப்படுற அளவுக்கு இல்லைங்க இருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா. ஆனா எனக்கு பயமா இருக்கு, நீ போய் அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சா. இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு போய் சொல்லுங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் திட்டணும். ஏன் இப்படி பண்ண, பாவம் அவர் கஷ்டப்படுவாருன்னு சொன்னோம். நாங்களும் எதிர்பார்க்கல, அவ வீட்டுக்கு போய் அவ கையில தானே சூடு வச்சுக்கிட்டா. என்னங்க இது, முட்டாள்தனமா இருக்கு? நீங்க அடிபட்டீங்கன்னு தெரிஞ்சதோ அதுக்கு காரணம் நாம தான் நினைச்சு அவளே சூடு வச்சுக்கிட்டா. அவளுக்கே தெரியாம நடந்ததுதானே, இதுக்கு போய் சூடு வச்சுக்கிட்டாளே. ருக்கு எப்ப இப்படித்தாங்க, அவளுக்கு ரொம்ப அழகான மனசு. முட்டாள் தனமா வேற ஏதாவது பண்ணிக்க போறா? இத கொடுங்க, இத பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லுங்க. சரிங்க. பாவம் இல்ல. யாருங்க? நம்ம ருக்கு தான். ஆமா ஆமா, ருக்கு ரொம்ப பாவம் தான். நான் வரேங்க, அவகிட்ட உங்களை பத்தி சொல்றேன். நீங்க எங்க வந்தீங்க?
செருப்பு தைக்கலாம் என்னங்க அது பொம்பளைங்க செருப்பு அடனும் ருக்கமான செருப்பு தான் அவங்க அம்மா அடிக்கடி டவுனுக்கு போவதா இந்த புள்ள செருப்பு வேணும்னு கேட்டிருக்குது அந்த அம்மா என்னடா இந்த செருப்பு வாங்கி வந்து கொடுத்துருச்சு இந்த செருப்பை போட்டுக்கிட்டு நடக்க முடியலன்னு அந்த புள்ள ஏகட்ட சொல்லிச்சு இத அடியில புடிங்க குடுறான் என்னதாமா செருப்பு தானாங்கற அப்ப நான் வரேங்க ஏய் அங்க என்னடா பாக்குற அந்த ஆளே நான் அது போட்டா போறேன் வேறே பாரு நாற்பத்தெட்டு விஷயம் தெரியாது ருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கா அப்படியா ஆமாங்கற உங்களுக்கு எப்படி தெரியும் அதாங்க நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா டவுன்ல இருந்து நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா பிஇ படிச்சிருக்கேன் அவ என்ன ஏமாத்திட முடியுமா இல்ல முடியுமாங்கற ஆமா ருக்கு எங்கடா இருக்காரு எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அதாங்க ஆம்பள ஆமாமா இன்னைக்கு எப்படி அவளை நான் பாத்துட்டு போறேன் எப்படி அவ செருப்ப கோவில் வாசல்ல விட்டுருக்கா கோவிலுக்கு வரவங்க செருப்ப வாசல்ல தானே விடுவாங்க பொம்பளை அந்த செருப்ப எல்லாம் போய் பாத்துக்கிட்டு எங்க நீங்களே இப்படி கிண்டல் பண்றீங்களா அப்போ நீங்க எப்படி ருக்குவ கண்டுபிடிச்சிட போறீங்க எங்க ஒரு சின்ன உதவி செய்வீங்களா என்னங்க ருக்குவ நான் பார்த்ததே இல்ல கொஞ்சம் அடையாளம் காட்டுங்களேன் என்னவே ருக்குவ அடையாளம் காட்ட சொல்றீங்களே நீங்க டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அதுவும் ஆம்பளை இத பாருங்க நீங்களா ருக்குவ தேடி வந்திருக்கீங்க நீங்களே தேடி கண்டுபிடிங்க நீங்களாச்சும் உங்க ருக்குவாச்சு சார் சார் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்புறம் சார் நேத்து எப்படி ருக்குவ கோயில கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னமோ தெரியலங்க நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைக்கிறேன் நேத்து கூட கோவில் என்னால ருக்குவ பார்க்க முடியல நீங்க ரொம்ப பாவம் சார் உங்களுக்கு தெரியுதுங்க அவங்களுக்கு தெரியலையே தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ருக்குவ பத்தி சொல்ல சொல்ல எனக்கு அவளை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாயிருச்சு
எனக்காக ருக்கு வருத்தப்படுறான்னு அடிக்கடி சொல்றீங்க, ஏங்க நான் அவளை பார்க்கவே முடியாதா? என்னங்க எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. என்னாலதான் ருக்குவை பார்க்க முடியல, நீங்களாவது இந்த பூவை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி ருக்கு கிட்ட கொடுத்துறீங்களா? ப்ளீஸ். நீங்க
ஏமாத்தணுங்கிறதுக்காக நீதான் ருக்குன்னு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சு மல்லிகைப்பூ வாங்கி ருக்க கிட்ட கொடுக்க சொல்லி உன்கிட்டயே கொடுத்தேன். பூவை கொடுத்தது என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா உங்க மணிவோசையும் கைவரையோசையும் ஆனந்த ராகம் சொல்ல நான் கேட்கிறேன். உண்மையாராயம் பூமி எங்கும் நான் பார்க்கிறேன். மணிவோசை கைவளையோசை ஆனந்த ராகம் சொல்ல
எனக்கே ஞாபகம் வந்தது சம்பந்தி. உங்களுக்கு விஷயம் தெரியாது, 1948 நினைக்கிறேன், நானும் எங்க அப்பா மவுண்ட் பேட்டன் பிரபு மூணு பேரும் வந்துகிட்டு இருந்தப்ப மவுண்ட் பேட்டன் பிரபு வழிக்கு ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டாரு. நான் தான் அவருக்கு கையை கொடுத்து தூக்கினேன். முதல்ல என்ன தூக்கி விடுங்க சம்பந்தி. சம்பந்தி, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ஏன்? நம்ம ஊரு இவ்வளவு செழிப்பா இருந்தோம், நம்ம ஊர்ல ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்குது. ரோடு இல்லைங்கிறதுக்கு தான் ஆளு வந்தாச்சு, ரோடு போட போறாங்க. இந்த புலி வந்து அட்டகாசம் பண்ணுது, இதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி. நான் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்படியா, சரி, நம்ம சொந்த பிரச்சனைக்கு வருவோம். கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஐயா வந்துருட்டா. மாப்பிள்ள எப்ப பரிச்சை எழுதிட்டு வர்றாரு? அடுத்த வாரம் வர்றான். சம்பந்தி, உங்களுக்கு விஷயம் தெரியாது. சொல்லுங்க. நான் இந்த ஊரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரோடெல்லாம் குழியும் மேடம் ஆச்சாக்கும். அட வாங்க சம்பந்தி. கும்பிடுறாளுங்க. வணக்கம் வணக்கம். நல்லா படிக்கிறாமா? நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? வாங்க தம்பி, எப்ப வந்தீங்க? இப்பதான் வரேன். பிரசிடண்ட் ஐயா ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவார்னு சொன்னாங்க. இல்லங்க, காலேஜ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு போச்சு, அதனால உடனே புறப்பட்டு வந்து. அப்படியே சொல்லிட்டீங்க, அத உரிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்துறோம். சுத்தினது போதும், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இது பரவாயில்ல, நீ சொல்றத கேட்டா என் தலையே சுத்துது. எங்க, இன்னொரு தடவை சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? கடைசியா சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கங்க. ஒரு பெரிய மாமரம், அந்த மாமரத்துல ஒரு மாம்பழம் எடுத்து தொங்கிட்டு இருந்தது. அந்த மரத்து கீழே ஒரு சின்ன குரங்கு அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த குரங்கு அந்த மரத்துல போய் சாப்பிடணும்னா பழத்தை, அந்த கொம்பு மேல ஒரு சிறுத்தை உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த குரங்கு மேல ஏறிச்சுன்னா அந்த சிறுத்தை அதை அடிச்சு கொன்னுரும், அந்த பழமும் தானா கீழே விழுகாது. அப்படின்னா அந்த குரங்கு அந்த பழத்தை எப்படி சாப்பிடும்? அந்த பழமும் கீழே விழுகாதுங்கிற, அந்த குரங்கு மேல போக முடியாதுங்கிற, சிறுத்தையும் தூங்காதுங்கிற, அப்படின்னா அந்த பழத்தை அந்த குரங்கு எப்படி சாப்பிடும்?
இவ்வளவு பெரிய குரங்குக்கே தெரியல, அந்த இத்தனோட குரங்குக்கு என்னங்க தெரிய போகுது. சாமி கும்பிட வந்தியா? ஆமாங்க. சாடையிலே சாமி கும்பிட மாதிரி இருக்கு. அந்த பையன் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாத? அண்ணா இங்க வா. தம்பி இவங்களை உனக்கு தெரியுதா? தெரியாது. தெரியலையா? தெரியாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சரி, இப்படி உட்காரு. ருக்கு ருக்கு, நீதான் அவசியம் கேக்கணும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சா, அதுல ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சா. கீழே இருந்து ஒரு சின்ன குரங்கு அத சாப்பிட ஆசைப்பட்டுச்சா. ஆனா மரத்து மேல ஒரு சிறுத்தை படுத்து இருந்துச்சா. அப்புறமா மீதி கதைய பையனுக்கு நீயே சொல்லிடு, நல்ல கதை சொல்லுவா. பிரச்சனையா, ஆனக்கட்டி மலையிலிருந்து ரெண்டு புலிங்க வந்து ஊருக்குள்ள பூந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பயமா இருக்குதுங்க. நேற்று பாருங்க, நம்ம முருகன் தோட்டத்துல புகுந்து மாடு கண்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன், இதுக்கு மேல என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? பிரசிடன்ட் முறையில நீங்க தான் ஊருக்காரங்க எல்லாரையும் காப்பாத்தணும், நீங்க இப்படி சொன்னா எப்படி? அவங்க எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க பாவம். பயப்படாம போங்க, நான் பாத்துப்பேன். அவன் கிடக்கான் என்ன,
அதுக்கான விஷயம் என்னாச்சு? அரே சின்னியப்பா, பொம்பளைன்னா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்லடா, எந்தெந்த நேரத்துல விளக்க அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். அவ வீட்டுல திருவண்ணாமலை தீபம் மாதிரி விடிய விடிய எரிஞ்சா அவன் தான் பாவ என்ன பண்ணுவான்? நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு இது என்ன செருப்பா சேலையா பாருமா, அது கிழிஞ்சு போனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நீ நினைச்சது நடக்குமா? நம்ம நிலைமை தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவரு ரொம்ப நல்லவரு. நான் வேணும்னா அவருக்கு நம்ம நிலைமை எடுத்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவசரப்படாம இருந்தா அதுவே போதும். அவர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் மட்டும் அந்த பையனுக்கு உன்ன கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லாத பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துட்டேனே யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது பாரு. மனச போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிடுமா. எதிர்பார்த்தே
இளங்கிளிய காதலியே இளம் காத்தே ஏவரல தெரியலையே. தள்ளி தள்ளி போனா நெஞ்சம் துடிக்குது தூண்டில் பட்ட மீனா. தொட தொட தள்ளி தள்ளி போனா நெஞ்சம் துடிக்குது தூண்டில் பட்ட மீனா. தாகத்தோட நான் இருக்க தண்ணீர் குடமா நீ இருக்க தேடி வந்தா ஒதுங்குவது சென்றல போல ஓடுவது தேந்தான் சிந்து செந்தாமலையே. இது ஏன்தான் சொல் என் பூங்கொடியே எதிர்பார்த்தே இளங்கிளிய காதலியே இளம் காத்தே வளைக்கரம் காதில் கொஞ்சம் ஓசை கேட்டால் விழித்திடும் நெஞ்சில் தூங்கும் ஆசை. வளைக்கரம் காதில் கொஞ்சம் ஓசை கேட்டால் விழித்திடும் நெஞ்சில் தூங்கும் ஆசை. ஊருக்குள்ளே தீ பிடிச்சா ஓடையும் உண்டு தீ அணைக்க. உள்ளத்திலே நெருப்பெறிஞ்சா உடனே வரணும் நீ அணைக்க. ஏந்தான் இல்ல என் ஞாபகமே அடிவாவா கொஞ்சம் என் தேன் குடமே எதிர்பார்த்தே இளங்கிளிய காணலே இளங்காத்தே என் வரல தெரியலையே. வாராளோ என் மாது காரங்காத்தல வியாபாரத்துக்கு போகும்போது சனிய சமைந்த புள்ள தூங்குற லட்சணத்தை பாரு. ஏய் எந்திரடி எந்திரடி என்ன நெடியறத பாரு. சலிப்பு எடுடி சலிப்பு. நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் போகும்போது கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு போறேன். அந்த தம்பி வேற இன்னைக்கு ஊருக்கு போதாமா எப்ப திரும்பி வருதுன்னு கேட்டுட்டு போறேன். ¶¶
செஞ்சதை மன்னிக்கிறதுக்கு. நீங்க பேசாம இருந்தது என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? நான் அப்படி பண்ணலன்னா நீ வந்து இப்படி கட்டி பிடிச்சிருப்பியா? நீங்க ரொம்ப மோசம். நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன், நீயும் போடு. உங்களை பாக்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ மட்டும் தானே? இருப்பாரு, நான் திரும்பி வர வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன குடுக்கறது? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு உங்களை பாக்க அப்படியே வந்துட்டேன். மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன குடுக்க? என்கிட்ட வளையல், கொலுசு. அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தம்பி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்பாளுக்கு முதல் பத்திரிக்கை வச்சிட்டீங்க சரியா? அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தானே எல்லாமே நடக்குது. ஆமா. ஏன் சரியா? கோயில் விசேஷத்துக்கு பம்பை சென்ற உடுக்க இதெல்லாம் வந்து சேர்ந்துருங்கள? எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. நீங்க பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய வேலையை பாருங்க. இந்த அவர் வெங்கடா, வந்த இடத்துல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த பத்திரிக்கை அவசியம் வந்து சேர்ந்துடணும்.
ரூபா குடுவா கூடவா உன் கையில சிக்காம போயிருச்சு. நான் தற்கொலை பண்ணிக்க கூட ஒண்ணுமே சிக்காம போயிருச்சுமா. வாசல தெளிச்சு கோலம் போடலையான்னு அருக்கணி கேட்டுட்டு போற. என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுமா. டாக்டர் வந்து கூட்டிட்டு வர சொன்னார். வாழ்க்கை மட்டும்தான், உடம்புக்கு நாளைக்கு வருது. அப்படிங்களா, இத கொஞ்சம் புடிங்க.
வரட்டுங்க. நேத்தே வருவா நினைச்சா இன்னைக்கு தான் வரேன். என்ன எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. பண்ணாடி நீங்க தான் என் மக கல்யாணத்தை முன்னாடி இன்னும் முடிச்சு வைக்கணுங்க. லட்சுமி இத வாங்கிக்க. வணக்கம்மா. ஒண்ணும் கவலைப்படாத, காரியம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். என் மருமகன் முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி வைப்பாரு. நீ போய் ஆக வேண்டியது கவனே. நான் வரேனுங்க. வரமா? நீங்க போக கூடாதா? யாரு இவ? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு நாம தானே கௌரவத்தை உண்டாக்கி கொடுக்கணும். பாப்பா இப்படி உட்காரு. என்னங்க கோயில் எனக்கா பாக்குறீங்க? ஆமா ஆமா. என்னங்க இது? ஆறுமுக வீட்டுல இடவாயிடுச்சு, இன்னும் புறப்படாம இருக்கிறீங்க. புறப்படுங்க, பணத்தை எடுத்துட்டு போறாங்க. என் மகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவன் தானே. அதுக்காக நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கலாங்களா? இல்லப்பா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் தான் என் மகன் முன்னாடி நின்னு செய்யறானே. நீ போய் அவங்க கூட இருந்து ஊடமாட வேலைய பாரு. நானே இதை வந்து சேர்ந்துறேன். என்னதா இருந்தாலும் நேற்று பஞ்சாயத்து நீங்க அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிருக்க கூடாது. அவன் தான் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டானே. ரெண்டாவது கல்யாணமா இருந்தாலும் தான் கெடுத்த பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தப்பா? கட்னா உயிரோட இருக்கும் போதே அவளுக்கு துரோகம் பண்ண செஞ்சது தப்பா இருந்தா ரைட்டா இருந்தா? கௌரி, புருஷனோட இன்பத்துல மட்டும் பங்கு பெறவ அல்ல பொண்டாட்டி, துன்பத்திலையும் பங்கு பெறவதான். இது பாருங்க, புருஷனோட இன்ப துன்பத்துல பங்கு பெறலாங்க. அதுக்காக புருஷனே பங்கு கேட்டா எப்படிங்க? அந்த பொண்ணு காட்டி புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. கோயிலுக்கு போகணும் சொன்னியே, புறப்படு. என்னப்பா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தத? ஏப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற ஏமா? கவி நல்லபடியா நடந்துச்சா? நீங்க உன்னே பேச மாட்டோம். ஏமா பின்ன பின்ன உங்க டவுன்ல 1000 ஜோடி இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஏண்டி ருக்கு இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கோம், ஏண்டி என் கல்யாணத்துக்கு வரல? நான் உன் கல்யாணத்துக்கு வராட்டியனடி, எங்க அண்ணனே உனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. என் மகனே உனக்கு மாப்பிள்ளைய கிடைச்சிருக்கும் போது உனக்கு என்னடி அதா குறைச்சல்? கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து சந்தோஷமா இருக்கு. நான் ஊருக்கு போய் இன்னையோட 25 ஆச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம், நீங்க சாமி கும்பிடுங்க போங்க. வெளியே வந்துதானே ஆகணும்?
ஏதோ அங்கலா புத்தாங்கள நீ என்ன எங்களை கூட நம்பாம சொந்தக்காரனை நம்பி ருக்கு கல்யாணத்துக்கு போன வந்து டவுனுக்கு போன அவன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில கழுத்தறுத்து போட்டான். ருக்கு யாரு இல்ல யாருன்னு கேக்குறேன். ருக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். கூப்பிடு ருக்குவ. வேண்டாங்க எதுங்க நேரத்துல பரவாயில்ல பரவாயில்ல கூப்பிடு. இங்க வாமா. அன்னைக்கு ராத்திரி கண்ணு தெரியுது, இன்னைக்கு எப்படி கண்ணு தெரியுது? கொஞ்ச நாளா ஊர்ல வேற இல்ல. நான் தான் கெடுத்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி மண்ட ஓட்டலாம் கொண்டு வந்து ஏங்க பயமுறுத்துறீங்க? இது மண்டவடா, இது மண்டவடா, இது மண்டவோட நீ எப்படி சொல்லலாம்? இந்த மண்டவோட்டருடைய பெருமை உனக்கு தெரியுமா? மண்டவோட்டல அப்படி என்னங்க பெருமை இருக்கு? இது யாரோட மண்டவோட தெரியுமா? இது யாரோட மண்டவோட தெரியுமா? தெரியாது. இது யாரோட மண்டவோடுங்க? கெட்டு போறவளாயிருந்தா
நானே உன்னை அடிச்சு கொண்டிருப்பேனே. உன்னை யாரோ கெடுத்துட்டாங்கடி. என் நிலைமைய பாத்தியம்மா, என்னை யாரு கெடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா யாரோ கெடுத்துட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுமா. இப்படி இருக்கும் போது என்ன கட்டி கொடுக்கணும்னு பாக்குறிய? யாரு கெடுத்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த ஊருக்கும் தெரியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சதுன்னா இது யாருக்குமே தெரியாம போயிடலையா? யோசிக்காத இருக்கும். பானையில இருக்கிறது பாலா கல்லான்னு பாக்குறவங்களுக்கு தெரிய வாடிய போகுது. ஏமா, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீ அப்பாவா கல்யாணம் படிக்க சம்மதிச்சிருப்பியா? நீ போய் சொல்லுமா, ருக்குவுக்கு இந்த கல்யாணத்துல பிரியம் இல்ல, ருக்குவே இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்த சொல்லிச்சுட்டு சொல்லிடுமா. பிடிஞ்சா என்ன நடக்க போகுதோ. சீக்கிரமா வந்து சேரு. நீங்க முன்னால போங்க, பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். உங்க ஊர்ல
என்னங்க என்னங்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த ஒரு விஷயம் போதும், அவ வாய மூடுறதுக்கு நம்ம விஷயத்தை மறைக்கிறதுக்கு. விஷயம் தெரியுமா உனக்கு? ருக்கு புள்ள தாத்தியா இருக்கா. விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ருக்கு கர்ப்பமா இருக்கா. விஷயம் தெரியுமா உனக்கு? பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேக்குற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு கேக்குறீங்கன்னு எனக்கே தெரியல. நீங்கெல்லாம் சொல்லித்தான் ருக்கு பத்தி எனக்கு தெரியும். இப்ப நீங்களே தப்பா சொல்றீங்களே. பாரு ருக்கு, நான் உன்னை கெடுத்துட்டேனா? நீ கர்ப்பமா இருக்கியா? இவங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி நீயே பதில் சொல்லு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க எனக்கு எடுத்துட்டீங்கிறது உண்மை இல்ல. ஆனா நான் கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மைதான். அப்படின்னா உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்ப? அவளே உண்மையை சொல்லிடுவா. பஞ்சாயத்தை இத்தோட நான் வாழ்க்கையில ஒரு தசை திருப்பி இருக்க. இதுல நான் அந்த சுடுகாட்டுக்கே போயிடும். நாட்டு இருக்கு மறைச்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இதை மறைச்சிருக்க கூடாது. சுயநலமா கூட இருக்கலாம். நீங்க எங்க என்ன விரும்பாம போயிடுவீங்களோன்னுதான் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு மாலை நேரமானா கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. எதிர்பார்த்து இளங்கிளிய காணலி இளங்காத்து ஏவரல தெரியலையே. இந்த விஷயத்த உங்ககிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம். இப்ப சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. வர ஆத்தாளுக்கு நாம என்ன குறை வச்சோம்? ஊருக்குள்ள பெரியம்மா வந்து இத்தோட நாலு குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? அம்மனுக்கு ஆறு வெட்டி ஏதாவது பொங்கலை எங்களை வைக்கணும்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, எந்த வருஷமும் ஆத்தா இப்படி பழி வாங்கினது இல்ல. என் மனசுல பட்டதெல்லாம்
ஆத்தாவை நம்ம கையெடுத்து கும்பிட்டு இப்படி சோதிக்கிறான்னா குக்கு கர்ப்பமா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்னு கூட தெரியாதுன்னு சொல்றதுனாலதான் அப்படி ஒருத்தி இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் ஆத்தா இப்படி எல்லாம் நமக்கு சோதனை காட்டுறான். இங்க பாருங்க, நேத்து ராத்திரி ஆத்தா என் கனவுல வரும்போது கூட அழுதுகிட்டே இருந்தான். உப்பு மேல இருக்கிற நம்பிக்கையில அவளை எதுவும் கேட்கவும் முடியல. அதெல்லாம் பார்த்த முடியுங்களா? யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, ஒருத்தர் நாள இந்த ஊருக்கே கெடுதல் வருதுன்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். நான் கும்பிடுற அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், தவறுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்கப்பா, இப்படி ஆளு காலம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது சரி, ஊசி தங்கமா இருக்கலாம், அதுக்காக கண்ணாடு குத்திக்க முடியும். அந்த பொண்ணு என்ன சொல்றா கேளுங்க ஐயா. இப்படி ஆளாளுக்கு நியாயம் பேசி ஆக போறதுங்க, நல்லது கெட்டது எங்களுக்கும் தெரியும். நாலு சன நல்லா இருக்கிறவங்களுக்காகத்தான் நான் பேசுறேன். பேச வேண்டியவள் சும்மா இருக்காளே. சொல்லுவாப்பா. ஏமா, நீ யாருக்கோ எதுக்கோ பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு எடுத்தது யாரு சொல்லியம்மா? தைரியமா சொல்லு. அவனுக்கே கட்டி வைக்கிறதா இல்ல அவனை கட்டி வச்சு அடிக்கிறதாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். உண்மையிலேயே எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது. ருக்கு, நாங்க என்ன மெனக்கிட்டு வந்து நிக்கிறோம்? உண்மைதாங்க. என்ன உண்மைதான்? அதெல்லாம் பொய்யுங்க. அன்னைக்கு சினிமா கொட்டாய்க்கு வந்தாளே, எப்படி வந்தா? இது பரவாயில்லைங்க, ராத்திரில எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தா? பூசாரிய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அங்கன்னு பாக்குறேன். நமக்கு ஆபத்து இல்ல, பார்த்தவனுக்கு தான் ஆபத்து. இந்த பூசாரியும் அந்த வேலைசல கரியும் பூசாரி மேல பழிய போடுறிய? உன்னை கேட்ட நீ பதில் சொல்லு. நான் சொல்றேங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல அம்மா, உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல. நீ கூட வேணு நம்ப மாட்டேங்கிற. உன் கூட பழகுனதே பாவம். யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்களுமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் உங்க தங்கச்சி இல்லையா? சொல்லுங்கண்ணா, தயவு செய்து சொல்லுங்கண்ணா. நான் அப்படி எல்லாம் செய்வேனா? நான் உங்க தங்கச்சி. என்ன அண்ணானு கூப்பிடாத, ஊர்ல தர்ம கர்த்தாணி இருக்கிறதே இவரு தான். இவரே அண்ணானு கூப்பிட வேண்டாங்கிற அளவுக்கு இவன் நடந்துகிட்டான்னா இனிமே இந்த கிராமத்துல இவளுக்கு குடிக்கிறதுக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க கூடாது. தண்ணி கொடுத்தா இந்த ஊருக்குள்ள குடியிருந்தா போல தான். மாறங்கிட்டு போனதும் இல்லாம குடிக்க தண்ணி வேற வந்து கேட்டேன். ஆ
தெரியாம ஊருக்குள்ளார ருக்கு வேதனையோட சுத்திட்டு இருக்க. சுமை தாங்கியே நின்று விழுகின்றது பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகின்றது சுமை தாங்கியே Thank you.
புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை செய்யறதா நினைச்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. எப்போ நான் இந்த ஊரை விட்டு போயிருப்பேன், இவ்வளவு நடந்து நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான். இதப்பா நாலாவது தடவை கேக்குறேன், என்ன சொல்ற? இந்த அம்மன் மேல சாட்சியா, இந்த சூலம் மேல சாட்சியா, நீ வளர்ந்த இந்த மண் மேல சாட்சியா, நான் பிறந்த இந்த பூமி மேல சாட்சியா, உன் மேல சாட்சியா, என்ன பெத்த என் தாய் மேல சாட்சியா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பனா இருந்தாலும் சரி நான் ஒன்னு ஏத்துக்கிறேன். கூட பிறந்த வயிற்றுல ஒருத்தரையோ மனசுல இன்னொருத்தரையோ என்னால சுமக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. கோடிக்கணக்கான மயிலுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால பார்க்க முடியுது, உனக்கு முன்னாலே இருக்கிற என்ன உன்னால பார்க்க முடியல. நான் வர்றேன்.
ஊருக்காக போகக்கூடாத வயசுல நம்ம பிரசிடண்ட் ஐயா மகம் போய் சேர்ந்துட்டாரு. இவனுக்கு தண்ணி கொடுக்க வேண்டான்னு சொன்னதே அவரு தான். இருந்தாலும் தண்ணி இல்லாம தவிப்பாளேன்னு இவனுக்கு உதவி செய்ய போன பாவத்துக்காக ஆத்தா புலி ரூபத்துல வந்து பழி வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ணலாம் புதுசார்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ஒன்னாலதான் இந்த கிராமத்துல இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு சொல்லு, உன் வயிற்று வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்? தெரியாது. ஏண்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா? அவ பார்த்து இவன் தான் என்ன கெடுத்தான்னு என்ன கை காமிச்சிருந்தா நான் சந்தோஷமா அவளை கூட்டிட்டு போயிருப்பேன். அது கூட சொல்லாம இருக்கிறாளே, அதுல இருந்தே உங்களுக்கு அவளை பத்தி தெரியலையா? முதல்ல இவனை இழுத்துட்டு போகடா. இவன் என்னக்கு இந்த ஊருக்கு வந்தானோ அன்னையில இருந்து அவன் இப்படி எல்லாம் நடக்குது. சொல்லு யார் தகப்ப? இந்த ஊருக்கு ரோடு போட வந்து ரோடு போடாமலே போறியே? இந்த ஊர்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இந்த ஊர்ல இருக்கிறவங்க நடக்கிறதுக்கு நான் நடப்பாதை போடணுமா? அப்படியே நான் நடப்பாதை போட்டாலும் இந்த ஊர்ல நடக்கிறதுக்கு எவனுக்குமே யோகியத இல்ல. இனிமே இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் வரேன். Thank you.
பாருங்க, இந்த பொண்ணை நீங்க சொன்ன மாதிரி நாங்க கூட்டிட்டு போறோம். இந்த பொண்ணை நாங்க இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போறதுனால இதுல யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன சார் இது? இந்த பொண்ணுக்கு பைத்தியம், வந்து இழுத்துட்டு போங்கன்னு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்களே. யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடுங்க. அவளே ஒரு ஆனால அவளுக்கு போய் யாரு கையெழுத்து போடுவா? ஊர்க்காரங்களை யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடலன்னா இந்த பொண்ணு எங்களால கூட்டிட்டு போக முடியாது. பாருங்க, நல்ல விஷயத்துக்கு நாலு பேர் இல்ல 40 பேர்னால கையெழுத்து போடுவாங்க, ஆனா இவளுக்குன்னு கையெழுத்து போட்டா பாவம் எங்களை வந்து பிடிக்குங்க. ஊர்க்காரங்களை ஒன்னா சேர்ந்து ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, பைத்தியமா இருக்கா? யாராவது கையெழுத்து போடுங்க. நான் கையெழுத்து போடுறேன். ஊர்க்காரங்க யாருமே கையெழுத்து போட முன் வராத போது நீங்க இதுல கையெழுத்து போட முன் வந்திருக்கீங்க. நீங்க யாருங்க? அவள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், யார் அவளுக்கு வாழ்வு கொடுத்தாலும் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை.